சார், இப்ப சேப்பாக்க கிரவுண்ட்ல இன்னைக்கு நடக்கிற இந்த இந்திய ஆஸ்திரேலியா போட்டிக்கு டிக்கெட் கிடைக்கல, அதனால என்னால போக முடியலன்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. விளையாட்டுத்துறை அமைச்சர் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்துல ஒரு பாதி பகுதிக்கு தாத்தா பேர் வச்சிருக்காங்க. விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு, டிக்கெட் இல்லைன்றாரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரெண்டு விஷயம். டிக்கெட்டை பொறுத்தவரையில வந்து ஒரு செயற்கையான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து வசூல் வந்து அதிகப்படுத்தி, அதாவது வந்து பிளாக்ல விற்பாங்க இல்லையா, பிளாக்ல விற்கிறதுன்னு பிளாக் டிக்கெட்னுவாங்க, தெரியும். அந்த மாதிரி பிளாக்ல விற்கிற ஒரு சூழ்நிலை, அதனால வந்து இதை ஒரு ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேடியம் எப்படி வந்து ஒரு டிக்கெட்டு வந்து கிடைக்காம போகும்? அதனால் இதே வந்து என்னென்னா, அவரை பொறுத்தவரை ஒரு உதயநிதி, அதாவது அரசியல் கை குழந்தை, அந்த அரசியல் கை குழந்தை என்ன சொல்லுது, ஒரு செயற்கையாக இது ஒரு டிக்கெட்டை வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்காக, ஆ எனக்கே கிடைக்கலன்னா அப்போ வந்து ஒரு வேகம் வந்து எல்லாருக்குமே வரேன் இல்லையா, அந்த மோகம், அது மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு டெம்ப் பண்ணுறதுக்கு உள்ள டாக்டிக்ஸ் தான் அவர் சொன்ன விஷயம். அது அவருக்கு போய் டிக்கெட் கிடைக்கலாம், அது ஒரு நம்பர் விஷயமாக காதில் பூ சுற்றுற விஷயம் அது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க கேட்டால் கேழ்வர்களை நெய்வடின்னு சொல்லுவாங்க இல்லையா, எது வேணாலும் பேசலாமா? ஆ, ஒரு மந்திரி, ஒரு முதலமைச்சருடைய வாரிசு, ஆ அவருக்கு போய் டிக்கெட் கிடைக்கலாம், அது வந்து பெரிய வந்து இந்த நூற்றாண்டினுடைய ஒரு சிறந்த ஜோக்காக இருக்கலாம். அது அப்போ அவருடைய அவர் எதுக்காக சொல்ல வச்சுருக்காங்கன்னா, அதை ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து அதை வந்து வசூலை வந்து அதிகப்படுத்தணும், ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக சொல்லி இந்த கை குழந்தை வந்து இதை வந்து மற்ற அந்த கிரிக்கெட் போர்டு சொல்லி இது சொல்லுது, அது மாதிரி வந்து சுயபுத்தி கிடையாது சொல்லி சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து எது எப்படி இருந்தாலும் சரி, செயற்கையான ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணி ரசிகர்களை வந்து இன்றைக்கி டிக்கெட்டை வந்து விலையை அதிகப்படுத்தி அதிகமாக கொடுத்து வாங்குங்கிற ஒரு நிலைமை தயவுசெய்து உருவாக்காதீங்க. இப்போ போன தடவைலாம் கிரிக்கெட் எங்காச்சும் நடந்தது, இந்த மாதிரி இருந்ததா? எல்லா தானே பார்த்தேன் கிரிக்கெட்டு. இப்போ பார்த்தா ரசிகர்லாம் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா, அப்போ டிக்கெட் ஒட்டுமொத்தமாக பிளாக்ல வைக்கிறீங்களா நீங்கள்? அப்போ இது கிரிக்கெட்டும் ஒரு சூதாட்டமாக வச்சுக்கிறீங்களா நீங்கள்? ஆன்லைன் ரம்மியை தான் உங்களால் தடுக்க முடியல. 5000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையும் டிக்கெட் பிளாக்ல வைக்கிறதா ரசிகர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அதுதான் சொல்ல வந்தேன் நான், 5000 முதல் 10000, 15000, 20000 சொல்லிட்டு ஒரு சாதாரண டிக்கெட்டை கிட்டத்தட்ட ஒரு 500 மடங்கு 1000 மடங்கு விற்கிறாங்கன்னா, அப்போ அதுலேயும் வந்து ஒரு கொள்ளடிக்கிற வகையில் தான் பார்த்து ரெண்டாவது கேள்வி கேட்டுருக்கீங்க நீங்கள். அந்த பெவிலியனுக்கு வந்து அவங்க தாத்தா பேர் விற்கிறான்னு, அதான் எவ்வளோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து தெருவுக்கு விற்கிறீங்க, நூலகத்துக்கு விற்கிறீங்க, அப்புறம் நினைவகம் கட்டுறீங்க, எல்லாம் வந்து எல்லாத்துலேயும் திரு கருணாநிதி கருணாநிதினு சொல்லி உங்கள் அப்பா தாத்தா பேர் எல்லாம் வச்சுட்ருக்கீங்க. கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு கருணாநிதி பேரை மாற்றிடுவீங்க, அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் நான் கேட்குறேன், ஒரு விளையாட்டில் எவ்வளோ தலை சிறந்த விளையாட்டு வீரர்களாக இருக்காங்க, எவ்வளோ தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள், அவங்க பேரை வச்சுட்டு போகலாமே அந்த பெவிலியனுக்கு, அதில் என்ன போயிட்டு வந்து அவர் பேரை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது? அதனால் எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு எல்லா இடங்கள்லையும் வந்து எங்கேயும் எதிலும் தமிழ் போய், எங்கேயும் திரு கருணாநிதி, எதிலும் திரு கருணாநிதி என்ற மாதிரி ஆகிப்போச்சு.